ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள சிறிய நாடு ஒன்றில் இராணுவத்தில் சாதாரண சமையல்காரனாக தனது பணியை தொடங்கிய ஒருவர் தனது பொய்யாலும் கட்டு கதையாலும் சொல்வதை நம்ப வைக்கும் தந்திர பேச்சாலும் படிப்படியாக முன்னேறி தளபதியாக ஆனார். அப்போது தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன் நண்பரை அதிபராக்கி ஒட்டுமொத்த நாட்டையே கைக்குள் கொண்டு வந்தார். பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் நயவஞ்சகமாக தன் நண்பனை வீழ்த்தி அதிபராகவும் ஆனார். அதன் பிறகு அந்த நாட்டில் இரத்த ஆறுதான் ஓடியது. எதிரிகளை கொன்று குவிப்பது, பார்க்கும் பெண்களையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைப்பது, தனக்கு பிடிக்காத இனத்தவரை கொலை செய்வது என கொடூரமாக நடந்து கொண்டார் அவர். அவர்தான் இடி அமீன். பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கும் உகாண்டா நாட்டில் இப்படி ஒரு தலைவரா என்று இடியமனை பற்றி சொல்லும் போது நம்புவதற்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவர் செய்த கொடூரங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு 1962 அக்டோபர் மாதம் 9 உகாண்டா ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து முழு விடுதலை பெற்றது. சுதந்திர உகாண்டாவின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றவர் எட்வர்ட் முடேசா. ஆனால் அவர் பதவியை குறிவைத்து பலரும் காத்திருந்தனர். அவர்களில் ஒருவர் மில்டன் ஆப்டே. மில்டன் ஆப்டே தனக்கு நெருக்கமானவர்கள் மூலம் பிரதமர் பதவியை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு கிடைத்த சரியான நேரத்தில் அந்நாட்டில் இராணுவ புரட்சி செய்து பொறுப்புகளை தனதாக்கிக் கொண்டு மில்டன் ஆப்டே பிரதமரானார். மில்டனுக்கு பிரதமர் பதவி கிடைப்பதற்கு உதவிய இராணுவ கமாண்டர் தான் இடி அமீன். 1925 உகாண்டாவில் உள்ள கொபாக்கோ என்ற நகரில் இடி அமீன் பிறந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் அவரது மகன் ஹுசைன் இந்த தகவலை மறுக்கிறார். தன் தந்தை 1928 பிறந்தார் என்றும் பிறந்த ஊர் கொபாக்கோ இல்லை, கம்பாலா என்றும் கூறுகிறார். இடி அமீனின் தந்தை ஆண்ட்ரியாஸ் நயாபயர் கக்வா என்னும் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர். இந்த கக்வா இன மக்களுக்கு எதிரிகளை வேட்டையாடி சாப்பிடும் பழக்கம் இருந்திருக்கிறது. ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு ஆண்ட்ரியாஸ் நயாபயர் கிறிஸ்தவ மதத்துக்கும் பின்னாளில் இஸ்லாமுக்கும் மதம் மாறினார். அதன் விளைவாகவே 1941 பாம்போ நகரில் உள்ள இஸ்லாமிய பள்ளியில் சேர்ந்தார் இடி அமீன். 4 வரை ஆங்கில வழியில் படித்த இடி அமீனுக்கு பள்ளி படிப்பில் அவ்வளவாக நாட்டமில்லை. அதனால் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு 1946 அப்போதைய உகாண்டா நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்தார். தொடக்கத்தில் இடி அமீனுக்கு வழங்கப்பட்டது சமையல் உதவியாளர் வேலைதான். இடி அமீன் சமையல்காரராக சேர்ந்த போது 2 முடிந்திருந்தது. ஆனால் வாய்க்கூசாமல் பொய் சொல்லும் இடி அமீன், நான் 2 ஈடுபட்டவன் என்றும் பர்மாவில் சண்டையிட்டிருக்கிறேன் என்றும் கதை கட்டிவிடத் தொடங்கினார். இதன் விளைவாக சமையல் உதவியாளரிலிருந்து இராணுவ சிப்பாயாக பதவி உயர்வு கிட்டியது. அடுத்த ஆண்டே, அதாவது 1947 பிரிட்டிஷ் இராணுவம் சார்பாக கென்யாவுக்கு அனுப்பப்பட்டார் இடி அமீன். அங்கு 21 படைப்பிரிவில் பணியாற்றி கொண்டிருந்தார். இராணுவத்தில் இருந்தபோதே குத்துச்சண்டை போட்டியில் பங்கு பெற துவங்கினார் இடி அமீன். தொடர்ச்சியாக தேசிய அளவில் சாம்பியன் பட்டம் வென்றவராக இருந்தார். அதாவது 1951 முதல் 1960 வரை தொடர்ச்சியாக 9 உகாண்டாவின் தேசிய குத்துச்சண்டை சாம்பியனாக இருந்தார் இடி அமீன். போட்டியில் வென்றாலும் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சக வீரர்களை கொள்வதையும் தன் வழக்கமாக கொண்டிருந்தார் இடி அமீன். கென்யாவில் இடி அமீன் இருந்த படைப்பிரிவு சோமாலிய கிளர்ச்சியாளர்களை அடக்குவதற்காக அனுப்பப்பட்டது. படிப்படியாக பதவி உயர்வு பெற்ற இடி அமீன் 1953 சர்ஜென்ட் ஆக பதவி உயர்வு பெற்றார். பிரிட்டிஷ் இராணுவத்தில் கருப்பினத்தவருக்கு பதவி உயர்வு கிடைப்பது அரிதினும் அரிது. பதவி உயர்வு கொடுக்கப்பட்டாலும் அது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும். அப்படி பதவி உயர்வு பெற்ற ஒருவராக இருந்தார் இடி அமீன். வெளிநாடுகளில் பணிபுரிந்துவிட்டு 1959 மீண்டும் உகாண்டாவுக்கே திரும்பினார். அப்போது அவர்தான் இராணுவத்தில் உயர் பதவியில் இருந்த ஒரே ஒரு உகாண்டாக்காரர். 1961 அதாவது உகாண்டா நாடு விடுதலை அடைவதற்கு 1 முன்பாக லெப்டினண்டாக பதவி உயர்வு பெற்றார் இடி அமீன். ஒருவரிடம் பேசும்போது இடியமன் பயன்படுத்தும் வார்த்தை ஜாலங்கள், இராணுவத்தின் அடிமட்டத்திலிருந்து தன் வாழ்க்கையை துவங்கியதால் கிடைத்த அனுபவம், அவர் சிறு வயதிலிருந்தே வளர்த்து கொண்ட தலைமை பண்பு உள்ளிட்ட குணங்கள்தான்
இடியமினை இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு சென்றது. 1962 உகாண்டா நாடு விடுதலை அடைந்த பிறகு இடியமின் கேப்டனாக பதவி உயர்வு பெற்றார். அடுத்த ஆண்டே மேஜரான இடியமின் 1970 இராணுவத்தில் அனைத்து பிரிவுக்குமான தளபதியாக பொறுப்பேற்றார். இடியமனின் வளர்ச்சிக்கு அதிபர் மில்டன் ஆப்டேவும் ஒரு முக்கிய காரணம். ஏனென்றால் அவருக்கு முன்பு அதிபராக இருந்த எட்வர்டை அகற்றிவிட்டு ஆட்சியை பிடிக்க இடியமின் தான் உதவி புரிந்தார். அதனால் இடியமனின் பதவி உயர்வுக்கும் அவர் போட்ட களியாட்டங்களை கண்டுகொள்ளாமல் இருந்ததற்கும் எட்வர்டின் கைமாறுதான் காரணம். மில்டன் ஆப்டே விடுதலை பெற்ற உகாண்டாவை உடனடியாக வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினார். கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு 60% வரி விதித்தார். சோசலிசம் சார்ந்து பல முக்கியமான பொருளாதார திட்டங்களை வகுத்தார். இடியமினுக்கும் ஆப்டேவுக்கும் இடையே இருந்த நட்பு ஆப்டேவை துணிச்சலாக பல முடிவுகளை எடுக்க வைத்தது. இடியமினுக்கு தளபதி பொறுப்பு கிட்டியவுடன் இடியமினின் இனவெறி வெளிப்பட துவங்கியது. அச்சொலி மற்றும் லான்கோ இனக்குழுக்களைச் சேர்ந்தவர்கள் இராணுவத்தில் பணியாற்ற மறைமுக தடை விதிக்கப்பட்டது. அவர்கள் யாரையுமே புதிதாக பணிக்கு எடுக்கவும் இல்லை. ஏற்கனவே இருந்தவர்களும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். இதற்கு மறுப்பு தெரிவித்தவர்கள் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டனர். அவர்களுக்கு பதிலாக தெற்கு சூடானிலிருந்து தன் இனமான கக்வா இன மக்களை பதவியில் அமர்த்தினார் இடியமின். சட்டத்துக்கு புறம்பாக இடியமின் செய்த இச்செயல்களே ஆப்டேவுக்கு பிடிக்கவில்லை. அது 1962. உகாண்டாவில் உள்ள பாகாண்டா என்ற பழங்குடி இனத்தில் இரண்டு பிரிவுக்குள் மோதல் உண்டானது. பின்னாளில் கலவரமாக வெடிக்கவே அதை அடக்குவதற்கு இடியமின் தலைமையிலான குழு அனுப்பி வைக்கப்பட்டது. அப்போது கலவரக்காரர்களை அடக்குகிறேன் என்ற பெயரில் அங்கிருந்தவர்களை துன்புறுத்தி கொள்வது, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வது, அவர்களின் மார்புகளை அறுத்து சித்திரவதை செய்து கொலை செய்வது, குழந்தைகளை சித்திரவதை செய்து கொள்வது என்று மிகவும் கொடூரமான முறையில் நடந்து கொண்டார் இடியமின். அதுவரை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருந்த இடியமனின் கொடூர செயல்கள் அரசை பாதிக்கும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்தன. இடியமனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஆப்டே அமைச்சரவுக்கு எழத் துவங்கியது. அதிகார மட்டத்தில் தனக்கு எதிர்ப்பு வலுப்பதை அறிந்த இடியமின் மக்கள் முன் நல்லவனாக வேஷம் போட துவங்கினார். மக்களை மயக்கும் வகையில் பொய்க்கதைகளை சொல்வது, சாதாரண மனிதனைப் போல மசூதிக்கு சென்று தொழுகை நடத்துவது என்று தன் செல்வாக்கை அதிகரிக்கும் வேலையை மறுபக்கம் செய்ய துவங்கினார் இடியமின். 1971 சிங்கப்பூரில் காமன்வெல்த் மாநாடு நடைபெற்றது. அப்போது உகாண்டாவின் அதிபராக இருந்த மில்டன் ஆப்டே மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருந்தார். அவர் திரும்பி வருவதற்குள் ஆட்சியை பிடித்த இடியமின் ஆப்டேவின் ஆதரவாளராக இருந்த அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் கொன்று குவித்தார். தன்னை எதிர்ப்பவர்களை கொன்று சமைத்து சாப்பிடும் கொடூரமான பழக்கமும் இடியமீனுக்கு இருந்தது. செல்வாக்கு மிகுந்த அதிபராக உருவெடுத்தார் இடியமீன். முந்தைய அதிபர் ஆப்டே இடதுசாரி சிந்தனை கொண்டவராகவும் ரஷ்யாவோடு நட்பு பாராட்டுபவராகவும் இருந்தார். அவரை வீழ்த்திவிட்டு இடியமின் பதவியேற்றது அமெரிக்காவுக்கு குஷியோ குஷி. ஆம், இடியமீனுக்கு முதலில் வாழ்த்து சொன்ன நாடு அமெரிக்காதான். ஆங்கிலேயர்களின் ஆட்சி காரணமாக உலகம் முழுவதும் வெவ்வேறு நாடுகளின் மக்கள் பரவியிருந்தனர். குறிப்பாக சொல்ல போனால் உகாண்டாவில் ஆசியாவைச் சேர்ந்தவர்கள் மிக அதிகம். அந்த நேரத்தில் உகாண்டாவின் வளர்ச்சிக்கு அவர்களின் பங்கும் மிக முக்கியமானதாக இருந்தது என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். 1972 இடியமினுக்கு ஒரு கனவு வந்ததாம். அதில் தோன்றிய அல்லாஹ் உகாண்டாவின் பொருளாதார சிக்கலுக்கு ஆசியாவிலிருந்து குடியேறியவர்கள்தான் காரணம், அதனால் அவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று சொன்னாராம். இதையே உத்தரவாக பிறப்பித்த இடியமின் 3 கால அவகாசமும் கொடுத்தார். தொடக்க காலத்தில் யாரும் இதை பெரிதுபடுத்தவில்லை. கனவில் வந்ததாக சொல்கிறார், அதுவும் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார், விளையாட்டுக்கு ஏதும் சொல்லியிருப்பார் என்று கண்டுகொள்ளாமல் விட்டனர். ஆனால் ஒரு சில நாட்களிலேயே இதன் தீவிரம் புரிந்தது. உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு உகாண்டா அதிகாரிகள் தள்ளப்பட்டனர். உலகம் முழுவதும் வெவ்வேறு நாடுகளிலிருந்து மக்கள் வந்திருப்பதால் ஒரே உத்தரவில் வெளியேற்றுவது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. தலைமுறை தலைமுறையாக உகாண்டாவில் வசித்த குடும்பத்தை நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறினால் அவர்களுக்கு எங்கு செல்வது என்று தெரியாது. இடியமினின் உத்தரவை திரும்ப பெறுவதற்காக பல நாடுகளிலிருந்தும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. இங்கிலாந்து அமைச்சர் ஜாஃப்ரி ரிபன்
இடியமினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உகாண்டா தலைநகர் காம்ப்ளா சென்றார். ஆனால் இடியமின் தனக்கு பல வேலைகள் இருப்பதாக கூறி ரிபனை சந்திக்க மறுத்துவிட்டார். இதனால் ரிபன் ஏமாற்றத்தோடு லண்டன் திரும்ப நேரிட்டது. இந்திய அரசும் வெளியுறவுத்துறை அதிகாரி நிரஞ்சன் தேசாயை கம்ப்ளாவுக்கு அனுப்பியது. இருப்பினும் எந்த பயனும் இல்லை. இடியமின் தன் முடிவில் உறுதியாக இருந்தார். அதன் விளைவாக ஆசியர்கள் உகாண்டாவை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதில் பெரும்பாலானோர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள். நாட்டை விட்டு வெளியேறுபவர்களுக்கு 55 பவுண்டு பணமும் 250 கிலோ பொருட்களும் மட்டுமே எடுத்துச் செல்ல முடியும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டது. இதனால் பல பணக்காரர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தனர். சிலர் இருந்த பணத்தை சுற்றுலாவுக்காக செலவு செய்து காலி செய்தனர். சிலர் தங்களிடம் இருந்த நகைகளை பக்கத்து நாடான கினியாவுக்கு எடுத்துச் சென்று அங்கிருந்து பார்சல் மூலம் தங்கள் உறவினர்களுக்கு அனுப்பி வைத்தனர். சிலர் வயல்களில் புதைத்து வைத்தனர். மேலும் சிலர் வங்கியில் தங்களுக்கு என ஒரு லாக்கரை பெற்று அதில் பாதுகாப்பாக வைத்தனர். உகாண்டாவின் தலைநகர் கம்பாலாவிலிருந்து விமான நிலையத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் 32 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். இந்த தூரத்தில் மொத்தம் 5 இடங்களில் சோதனை சாவடிகளை அமைத்து வெளிநாடுகளுக்கு செல்லும் ஆசிரியர்களை சோதனையிட உத்தரவிட்டிருந்தார் இடியமீன். செல்லும் வழியிலேயே பெரும்பாலான பொருட்கள் உகாண்டா இராணுவ வீரர்களால் சூறையாடப்பட்டது. கடைசியாக விமான நிலையத்தில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் பயணிகளின் பொருட்களை பிடுங்கி நகைகள் ஏதும் எடுத்துச் செல்கிறார்களா என்று சோதனையிட்டுள்ளனர். அணிந்திருந்த நகைகளையும் கழற்றி கொடுக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தியுள்ளனர் அந்த அதிகாரிகள். உகாண்டாவிலிருந்து லண்டன் புறப்பட்ட பெண் ஒருவரிடம் இப்படி கேட்டபோது அவரால் தன் விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை கழட்ட முடியவில்லை. அப்போது ஆத்திரமடைந்த அந்த அதிகாரி தன்னிடம் இருந்த கத்தியால் அவரது விரலை வெட்டி மோதிரத்தை எடுத்துள்ளார். ஆசிரியர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட கடைகளும் சொத்துக்களும் உகாண்டா இராணுவ வீரர்களும் அமைச்சர்களும் பிரித்து எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டிருந்தார் இடியமீன். இதையடுத்து ஆசிரியர்களின் உடைமைகளையும் கடைகளையும் இடியமனின் அமைச்சர்களும் அதிகாரிகளும் சூறையாடினர். இந்தியாவில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அதிக அளவில் உகாண்டாவில் குடியேறி இருந்தனர். நாட்டை விட்டு வெளியே சென்றவர்கள் இடியமீன் ஆட்சிக்கு பிறகு மீண்டும் உகாண்டா சென்று தங்களது லாக்கரில் பார்த்தபோது அந்த நகைகள் அப்படியே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. உகாண்டாவிலிருந்து வெளியேறிய 60,000 பேரில் 29,000 பேர் இங்கிலாந்துக்கு அடைக்கலம் புகுந்தனர். 11,000 பேர் இந்தியாவிற்கும் 5,000 பேர் கனடாவுக்கும் மீதமுள்ளவர்கள் இன்னும் பிற நாடுகளுக்கும் குடிபெயர்ந்தனர். ஒரே உத்தரவில் 1,000,000 அகதிகளை உருவாக்கியது சர்வதேச அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இடியமீன் எடுத்த முடிவு மிகவும் தவறானது. அதன் விளைவும் மிகப்பெரியது. ஆனால் பொதுமக்களிடம் பேசும்போது லண்டன் லண்டன் வாசிகளுக்கு, ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்து வாசிகளுக்கு, அதே போலதான் உகாண்டா உகாண்டா வாசிகளுக்குத்தான் என்பார். தான் எடுத்த முடிவு சரியானது என்று நிறுவ இதை வேண்டுமானாலும் பேசும் பழக்கம் இடியமீனுக்கு இருந்தது. ஆசியாவைச் சேர்ந்தவர்களை இடியமீன் வெளியேற்றியது உகாண்டா வாசிகளுக்கு சில நாட்களுக்குத்தான் பயனுள்ளதாக இருந்தது. அவர்கள் விட்டுச் சென்ற கடைகள் உணவகங்களிலிருந்து சூறையாடப்பட்ட பொருட்கள் தீர்ந்த பிறகு மீண்டும் அவற்றுக்காக அரசிடம் கையேந்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. பொருட்களை உற்பத்தி செய்யும் அறிவும் அனுபவமும் உகாண்டா வாசிகளுக்கு இருக்கவே இல்லை. இதனால் உகாண்டாவின் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. இடியமீனுக்கு இந்த யோசனையை தந்தவர் லிபியாவின் சர்வாதிகார அதிபராக இருந்த கடாஃபி. 1969 இடியமீனைப் போலவே மக்களின் ஆதரவோடு இராணுவ ஆட்சியை நிறுவிய கடாஃபி தொடக்கத்தில் லிபியாவை காக்க வந்த கடவுளாகவே பார்க்கப்பட்டார். அவர் தன் நாட்டை முன்னேற்றுவதாக கூறி லிபியாவில் இருந்த இத்தாலியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதேபோல நீங்களும் செய்தால் உகாண்டாவை மீட்டெடுக்கலாம் என இடியமீனுக்கு ஆலோசனை வழங்கியதன் அடிப்படையிலேயே ஆசியர்களை வெளியேற்றும் மோசமான முடிவுக்கு காரணமானது. இடியமீனும் அவருடன் இருக்கும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் மனிதர்களை கொன்று சாப்பிடுவதாக ஒரு தகவல் உகாண்டா மட்டுமின்றி உலகம் முழுவதுமே சுற்றி கொண்டிருந்தது. ஆனால் அதை யாரும் நம்புவதாக இல்லை. தொடக்கத்தில் இது வதந்தியாகவே பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இடியமீனின் இனமான கக்வா பழங்குடிகளுக்கு எதிரிகளின் இரத்தத்தை குடிக்கும் பழக்கம் இருந்திருக்கிறது. இந்த பழக்கம் பின்னாளில் மறைந்துவிட்டதாக கருதப்பட்டது. ஆனால் இடியமீன் அதை தொடர்ந்து செய்து வந்துள்ளார். தன்னை எதிர்ப்பவர்கள் கொல்லப்பட்டால் அவர்களின் உடலோடு சிறிது நேரம் தனியே செலவிட வேண்டும் என்று பலமுறை உத்தரவு பிறப்பித்துள்ளார் இடியமீன். உகாண்டா மருத்துவமனைகளின் பிணவரையில் இருக்கக்கூடிய சடலங்களிலிருந்து அவ்வப்போது சிறுநீரகம், கல்லீரல்,
மூக்கு, கண்கள், உதடு என சில உடல் உறுப்புகள் காணாமல் போய்விடும். இது அனைத்து மருத்துவர்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். என்றாலும் இதற்கு என்ன காரணம் என்பது குறித்து யாரும் ஆராயவில்லை. ஒருநாள் இடியமின் உயர் அதிகாரிகளுடன் தனது சுற்றுலா அனுபவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது குரங்கு இறைச்சி நன்றாக இருந்தது. ஆனால் மனித இறைச்சி அவ்வளவு சுவையாக இல்லை. சிறுத்தையின் இறைச்சியை விட மனித இறைச்சியில் உப்பு அதிகமாக உள்ளது என்று கூறியுள்ளார். அதன் பிறகுதான் இடியமின் மனித இறைச்சியை சாப்பிடுவது வெளியுலகத்திற்கு பகிரங்கமாக தெரிய வந்துள்ளது. இடியமின் வீட்டில் உள்ள தனி அறைக்கு யாரும் செல்வதற்கு அனுமதி கிடையாது. அவர் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த மோசஸ் அலோகா மட்டும் அவ்வப்போது செல்வார். அதுவும் சுத்தம் செய்வதற்காக மட்டும்தான் செல்வார். இந்த சூழலில் இடியமனின் ஐந்தாவது மனைவி சாராவுக்கு அந்த ரகசிய அறையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆசை நீண்ட நாட்களாக இருந்திருக்கிறது. இதனால் அந்த வேலையால் மோசஸிடம் பணம் கொடுத்து வற்புறுத்தி அந்த அறையை திறக்க வைத்தார். உள்ளே சென்ற சாரா அங்கிருந்த குளிர்சாதன பெட்டிகளை திறந்து பார்த்துள்ளார். அதில் ஒன்றில் சாராவின் முன்னாள் காதலனான ஜீஜ்கிடாவின் தலை மட்டும் இருந்துள்ளது. இதை பார்த்த சாரா அதிர்ச்சியில் அங்கேயே மயங்கி விழுந்தார். இடியமின் கொன்றது சாராவின் முன்னாள் காதலன் மட்டுமல்ல, இதே போல இன்னும் ஏராளமானோரின் தலையை வெட்டி முண்டமாக்கி ரசிக்கும் அளவுக்கு கொடூர எண்ணம் கொண்டவர் இடியமின். பார்க்கும் பெண்களையெல்லாம் காதலிப்பது, அவர்களுக்கு திருமணம் ஆகியிருந்தாலோ அல்லது காதலித்துக் கொண்டிருந்தாலோ கணவன் மற்றும் காதலர்களை கொன்று விடுவது என மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டவர்தான் இடியமின். இடியமின் உறவு கொண்ட பெண்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் 30 அந்தப்புறங்களை வைத்திருந்தவர் இடியமின். அதில் இருந்த பெண்களுக்கு மருத்துவமனைகள், நட்சத்திர உணவகங்கள், தூதரகங்கள் என பெரிய பெரிய இடங்களில் வேலையும் ஏற்பாடு செய்திருந்தார் என்கின்றனர் இடியமின் காலத்தில் பணிபுரிந்த அதிகாரிகள். தொழில்துறைக்கான நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் மைக்கேல் கபாலி. இவரது காதலியான ஹெலன் மீது இடியமனுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. இதனால் மைக்கேலை தீர்த்து கட்டுவது என முடிவு செய்தார் இடியமின். ஒருநாள் நட்சத்திர உணவகம் ஒன்றின் நீச்சல் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தார் மைக்கேல். அப்போது இடியமனின் ஆட்கள் அவரை தூக்கிச் சென்று சுட்டு கொன்றனர். இதற்கடுத்து ஹெலனுக்கு பாரிஸில் உள்ள உகாண்டா தூதரகத்தில் வேலை போட்டு கொடுத்தார் இடியமின். ஹெலன் யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இடியமின் தனக்குள்ள பெண்களின் மீதான காம வெறிக்காக சாதாரண குடிமக்களில் இருந்து உயர் பதவியில் இருந்தவர்கள் வரை ஏராளமானோரை கொன்றுள்ளார். 1971 முதல் 1979 வரையிலான தனது 8 ஆட்சி காலத்தில் இடியமீன் தன் இன வெறியாலும் காம வெறியாலும் குன்று குவித்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் 10,000 இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது தவிர வெவ்வேறு காரணங்களால் சுமார் 100,000 குடிமக்களை கொலை செய்துள்ளார் இடியமீன். தன் ஆட்சி காலம் முழுவதும் காம களியாட்டங்களிலும் எதிர்ப்பவர்களை கொலை செய்வதிலும் செலவிட்ட இடியமீன் இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் ஆர்வம் காட்டவே இல்லை. ஆனாலும் அவருக்கு தான் மிகப்பெரிய தலைவன் என்ற கர்வம் இருந்தது. இதன் விளைவாக தனது அண்டை நாடான தான்சானியா மீது படையெடுக்க உத்தரவிட்டார். ஒரு பயிற்சியும் இல்லாத உகாண்டா வீரர்களை வீழ்த்துவது தான்சானியா வீரர்களுக்கு அவ்வளவு பெரிய காரியமாக இல்லை. படை உள்ளே வந்த வேகத்தில் வீழ்த்தப்பட்டது. இந்த வெற்றியால் குஷியான தான்சானியா வீரர்கள் உகாண்டா மீது படையெடுத்தனர். அப்போது இடியமனின் உத்தரவுகளை செயல்படுத்த உகாண்டாவில் ஒருவரும் இல்லை. இடியமனின் அராஜகம் தாங்காத உகாண்டா மக்கள் தான்சானியா வீரர்களை ஆரத்தி எடுக்காத குறையாக வரவேற்றனர். நாடு தன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்பதை உணர்ந்த இடியமின் தன் அண்டை நாட்டு தோஸ்தான லிபிய அதிபர் கடாஃபியிடம் உதவி கேட்டு ஒரு தனி ஹெலிகாப்டர் மூலம் தப்பி ஓடினார். உலக வரலாற்றில் ஒரு மோசமான தலைவர் என்று பெயரெடுத்த இடியமின் 1979 ஏப்ரல் மாதம் 11 நாள் தனது பதவியினை இழந்தார். எப்படி பின்வாசல் வழியாக ஆட்சிக்கு வந்தாரோ அதே வழியில் ஆட்சியை விட்டு விரட்டியடிக்கப்பட்டார் இடியமீன். சில காலம் லிபியாவில் வாழ்ந்த இடியமீன் பின்னாளில் சவுதி அரேபியாவுக்குள் தஞ்சம் புகுந்தார். அவரது கடைசி காலம் அவ்வளவு இனிமையானதாக இருக்கவில்லை. எல்லா சர்வாதிகாரிகளைப் போலவே யாரும் இல்லாத அநாதையாகவே வாழ்ந்தார் இடியமீன். அவரது குடும்பமும் அவரை கைவிட்டது. சிறுநீரக பாதிப்பால் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் உள்ள கிங் ஃபைசல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு பல உடல் உறுப்புகள் மோசமாக பாதிக்கப்பட்டது.
சிகிச்சை பலனின்றி கோமாவுக்கு சென்ற இடியமின் 2003 ஆகஸ்ட் மாதம் 16 உயிரிழந்தார். அவரது உடல் அதே நகரில் உள்ள ஒரு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. ஒரு நாட்டையே தன் விருப்பம் போல் ஆட்டி வைத்த ஒரு சர்வாதிகாரியின் இறுதி ஊர்வலத்தில் பெரிய அளவில் கூட்டம் ஒன்றுமில்லை. சாதாரண மனிதனுக்கு நடப்பது போலவே இருந்தது. சர்வாதிகாரிகளால் நிம்மதியாகவே சாக முடிவதில்லை, சாகவும் முடியாது. வரலாறு சொல்லும் செய்தி அதுதான்.